வணக்கம் தளம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்க இந்த தருணத்தில் எனக்கு இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன அருண், நல்லா தானே போயிட்டுருக்குது? ஆமாங்க, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் உலகத்தில் ஒரு விஷயத்தில் ஓரமாக ஒரு பெரிய புரட்சி நடந்துகிட்ருக்குது, ரோபோ புரட்சி. டெஸ்லா நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. டெஸ்லா வந்து ஒரு கார் கம்பெனி, பேட்டரி கம்பெனின்னு சொல்லலாம், டெக்னாலஜி கம்பெனின்னு சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கம்பெனின்னு சொல்லலாம், ராக்கெட் கம்பெனின்னு சொல்லலாம், சோலார் ரூஃபிங் கம்பெனின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய சொல்யூஷன், நினச்சி பார்க்காத முடிய சொல்யூஷன்லாம் கொடுத்த நிறுவனம் போன வாரம் ஒரு ரோபோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 6 மாத குழந்தை அந்த ரோபோ. இது என்னோடய அட்டென்ஷனை பெற்றுச்சுங்க. இந்த ரோபோ என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு அசம்பிளி லைனில் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்கிற வேலையை அந்த ரோபோ அதை பார்த்து அழகு போல் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு டெமோ அவங்க கொடுத்தாங்க. அதனுடைய அடுத்த ஜெனரேஷன் பற்றி அவங்க சொல்லும் பொழுது, அடுத்த ஜெனரேஷன் பேட்டரி இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் சாலிடாக ஒர்க் ஆகுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சாலிடான கேமரா இருக்குது, நல்ல ப்ராசஸிங் இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இன்னும் 3 வருட காலத்தில் அவங்க இதை சந்தைக்கு கொண்டு வந்துடுவேன் சொல்கிறாங்க. சராசரி $20,000 மதிப்புள்ள இந்த ரோபோட் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புக்கு நெசசிட்டி என்ன, என்ன தேவை அப்படிங்கிறத நானும் நீங்களும் புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரோபோட் டெக்னாலஜி இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். அந்த ஜப்பானில் இன்னைக்கு 60% மேனுஃபேக்சரிங் ஒர்க் ஆகட்டும் சரி, வேலைகள் ஆகட்டும் சரி, செய்கிறது ரோபோட் தெரியுங்களா? ஆமாங்க, தே ஆர் இன் வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா, அந்த நாடு சின்ன நாடு, மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற நாடு, அதனால் அவங்க நிறைய வேலை பார்க்கணும் அப்படிங்கிறனால அந்த ரோபோட்டின் தேவை தவிர்க்க முடியாதது. அதனால் ரோபோட்லாம் அவங்க பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ரோபோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதனின் உருவத்துக்கு ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய ரோபோ படத்தில் வர்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஒரு பெண் ரோபோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, இந்த பெண் ரோபோ கூட குடும்பம் நடத்த முடியும் அளவுக்கு அவங்க அந்த ரோபோவோட டெக்னாலஜியை வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மனிதனுடைய இனத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க, என்னால் அது பார்க்க முடியல. ஆனால் அவங்களுக்கு எனக்கு இது ஒரு துணையாக இருக்குது, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், மனைவியாக இருந்தால் அவங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனால் இதுவாக இருந்ததுன்னா எனக்கு தகுந்த மாதிரி இந்த பெண் ரோபோ நடந்துக்கும். அந்த அளவுக்கு ஜப்பானில் ரோபோட்டுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சுங்க. இப்போ டெஸ்லாவும் அதை கையில் எடுத்திருக்காங்க. பாஸ்டன் டைனமிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 1992 இதை ரோபோட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ரோபோட் டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, தே ஆர் த நம்பர் 1 இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அவங்களோட ரோபோட் இன்றைக்கி வந்து ரிஸ்க்காக இருக்கிற இடத்துலையும் டிஃபென்ஸ்லேயுமே இந்த மாதிரி பல இடத்துல அவங்களோட ரோபோட் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கமர்ஷியலாக எப்படி இதை கொண்டு வருதோ அப்படின்னு அந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அருண், இதை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என் மனசுக்குள்ளே என்ன பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 வருட காலம் 10 வருட காலத்தில் கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாகவே இந்த ரோபோட் செய்ய அளவுக்கு வந்துருச்சு. நாள் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள்கிட்ட கொடுத்து, இந்த அப்போ எனக்கு சீப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குகிற ஸ்டேஜை தாண்டிடும். அமெரிக்கா ஆகட்டும் சரி, ஜெர்மனி, சைனா, இந்தியா இந்த மாதிரி பல நாட்டுக்கு வந்து அவங்களுடைய பொருளை எனக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் அவங்க சீப்பாக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரோபோ வர 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேலைகள் எல்லாம் ரோபோவே அதே நாட்டிலே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு இது ஒரு பெரிய சவாலாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே நம்ம நாடு, நம்ம இளைஞர்கள் மனசு வச்சாங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்பாக அவங்க மாற்றிக்க முடியும். இப்போ சைனா கவர்மெண்ட் ஆகும், சைனீஸ் ஆகட்டும் சரி, தே இன்வெஸ்ட் லாட் இன் கிரியேட்டிவிட்டி, டெக்னாலஜி, ரீடிங். நம்ம அடுத்த ஜெனரேஷன் பீப்புள் வந்து இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு ரோபோட் டெக்னாலஜியில் பெரிய லெவலுக்கு அவங்களுடைய நாலேஜ் வளர்த்தி அதை பெரிய லெவலுக்கு மேனுஃபேக்சரிங்லாம் இன்வால்வ் பண்ணுறதுக்கான தருணம் வந்தாச்சு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் வந்து ஆட்டோமேஷன் மிஷின் வந்து வெளிநாட்டில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அது நம்ம உள்நாட்டில் தயாரிக்க முடியல அப்படின்னு எனக்கு தெரியலைங்க, கேள்விகள் கேட்குறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தகவலை கண்டிப்பாக தளம் நேரில் கொண்டு போய் சேர்த்துவோம். பட் ஆனால் உலகத்தை நோக்கி என்ன நடந்துகிட்ருக்குது, இந்த பிஸ்னஸ் ஈகோசிஸ்டத்தை நோக்கி என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. அதுவும் இந்த ரோபோட் டெக்னாலஜி வர்றது வந்து சின்ன சின்ன நிறுவனம் இருந்தால் பரவாயில்ல, டெஸ்லா மாதிரி
உலகத்திலேயே பணக்கார நிறுவனத்துக்கிட்ட இருக்கும் பொழுது அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதை கண்மூடித்தனமாகவோ இல்லை கண்ணை மூடிட்டோ இருந்துட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வைங்க. உங்கள் பிஸ்னஸில் ரோபோட் டெக்னாலஜி எந்தளவுக்கு உதவியாக இருக்கும், முதல்ல ரோபோட் டெக்னாலஜி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 வருட காலத்தில் உலகத்துக்கு டெஸ்லா கண்டிப்பாக அறிமுகப்படுத்திடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இட்ஸ் நாட் ஃபார் அவேங்க. ரோபோட் நம்ம தூரமாக இல்லை, நம்ம நெருங்கிருச்சு. அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். இதனால் வேலை இழப்பு ஒரு இடத்துல இருந்தாலும் வேலை வாய்ப்பும் பெருகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு அது பெரிய சிரமமாக இருக்கும். மெயினாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காகட்டும் சரி பீப்புளுக்காகட்டும் சரி இது ஒரு பெரிய சவாலாக அமையும். உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணலைன்னா, உங்களை நீங்களே என்ன சொல்லலாம் எக்யூப் பண்ணிக்கலாம் இந்த சேஞ்சுக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய அலர்ட்டாக எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நியூஸ்லாம் நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உலகம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த பயணத்துலேயும் நம்ம பார்ட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் என்ன நடக்குதாச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோவில் என்ன சுவாரஸ்யமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு எங்ககிட்ட பகிர்ந்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்களை நாங்கள் படித்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். இது ஒரு நல்ல கான்வர்சேஷனாகவும் நம்ம வளர்த்திட்டு எடுத்துகிட்டு போவோம். அடுத்த வீடியோவில் இணையம் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம்.